புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரது வீடு உள்ள ராமாவர தோட்டத்தில் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் அலுவலக முகாம் இருந்தது. அந்த ஆபீஸில் மக்கள் தொடர்பு பணிக்கான ஒரு பிஆர்ஓ மற்றும் ஒரு ஏபிஆர்ஓ இருந்தார்கள். இரவு நேரத்தில் ஏபிஆர்ஓ மட்டும் பணியில் இருப்பார். புதிதாக பணியில் சேர்ந்த ஏபிஆர்ஓ ஒரு முறை இரவு பணியில் இருந்திருக்கிறார். அப்போது எம்ஜிஆர் அவர்களுடன் அதிகாரிகள் மாடியில் ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் பணியில் இருந்த ஏபிஆர்ஓ தனது அலுவலக அறைக்கதவை ஒட்டியது போல் படுத்து தூங்கியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து எம்ஜிஆர் அவர்களும் அதிகாரிகளும் கீழே இறங்கி வந்திருக்கிறார்கள். அவசரமாக டெல்லிக்கு எஸ்டிடி கால் பேச வேண்டியிருந்ததால் பிஆர்ஓ அறைக்குள் நுழைய முயன்ற எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே கதவை மறித்து ஏபிஆர்ஓ தூங்கிக் கொண்டிருந்ததை கவனித்தார். நல்ல தூக்கத்தில் ஏபிஆர்ஓ இருந்ததால் அவரின் காலை எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு கதவை திறந்து உள்ளே சென்று போன் செய்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அதிகாரிகள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த உதவி மக்கள் தொடர்பு அதிகாரியை எழுப்பிவிட்டிருக்கிறார்கள். எழுந்தவர் அறைக்குள் எம்ஜிஆர் அவர்கள் நிற்பதை பார்த்துவிட்டு பயந்து விட்டாராம். அவ்வளவுதான், வேலை காலி என்று நடுங்கி போயிருக்கிறார். போன் பேசிவிட்டு அனைவரும் கிளம்பும் வரை எம்ஜிஆர் அவர்களின் கண்ணில் படாமல் ஏபிஆர்ஓ ஒதுங்கியே இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 2 நாட்களாக எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதை தவிர்த்திருக்கிறார். இறுதியில் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வேண்டிய சூழல் தயங்கியபடியே போனபோது பணி நேரத்தில் தூங்கியதை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றுமே கேட்கவில்லையாம். அந்த ஏபிஆர்ஓ பின்னர் சென்னை மாநகராட்சியில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்துவிட்டு இறுதியில் துணை ஆணையராக இருந்து இப்போதுதான் ஓய்வு பெற்றுள்ளார். தூக்கத்தில் இருந்த தன்னை தொந்தரவு செய்யாமல் மனிதநேயத்தோடு நடந்து கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து தள்ளுகிறார்.